గణపతిం హవామహే కపిం కపీనాం భవస్రవత్సవం జ్యేష్ఠరాజం బ్రహ్మణాన్ ధృంగణస్పద ఆన శృణ్వన్నోతి శ్రేత సాధనం ఓం శ్రీమన్మహాగణాధిపతయే నమః ఓం సుముఖాయ నమః. సంతోషం. మనసు సంబంధப்பட்ட చిన్న వార్తை. எத்தனை கோடி செலவு செஞ்சாலும் கிடைக்காது. ஒரு தடவை இந்த வீட்டுல சந்தோஷம் தாண்டவம் ஆடிச்சு. ராமச்சந்திரமூர்த்தி இந்த ஊர்லயே பெரிய மனுஷர். அவருக்கு ரெண்டு தம்பிங்க, வெங்கட்ராமன் சந்திரன். வெங்கட்ராமன் கல்யாணம் ஆனதுமே மாமனார் வீட்டிலேயே வீட்டோட மாப்பிள்ளையா செட்டில் ஆயிட்டார். சந்திரன் அமைதியான ஆள், யாரோட பிரச்சனைக்கும் போகாம நல்ல பிள்ளைன்னு பேர் வாங்குவார். ராமச்சந்திரமூர்த்திக்கு ரெண்டு பசங்க, பெரியவன் பிரசாத், அப்பா என்ன சொன்னாலும் வேதமா எடுத்துக்குவார். ரெண்டாவது பையன் சூர்யா, அம்மாவுக்கு செல்லப்பிள்ளை. வீட்டுல எல்லாருக்கும் செல்லப்பிள்ளையா இருந்து எல்லாருடைய பிரச்சனைகளையும் நல்ல விதமா தீர்த்து வைப்பார். பெரியவர் தம்பிங்க மருமகளுக மகனுங்கன்னு ரொம்பவே சந்தோஷமா இருந்தார். அவருக்கு பத்மாவதினு ஒரு பொண்ணு இருந்தா. அவ தான் காதலிச்சவனோட அந்த வீட்டை விட்டே ஓடி போயிட்டான். துரதிருஷ்டவசமா கல்யாணம் ஆன ரெண்டாவது வருஷத்திலேயே ஆக்சிடென்ட்ல அவ இறந்துட்டான். அண்ணையில இருந்து இந்த வீட்டுல சந்தோஷமே இல்லாம போயிடுச்சு. எல்லாரும் ஒன்னாத்தான் இருக்காங்க, ஆனா சந்தோஷம் மட்டும் இல்ல, எல்லார் மனசுலயும் சின்ன கவலை. அவர் தம்பி சந்திரன் மட்டும் இழந்த அந்த சந்தோஷத்தை திருப்பி கொண்டு வரணும்னு நினைக்கிறார். அதுக்கு தன்னோட பொண்ணோட கல்யாணம் மட்டும்தான் ஒரே வழின்னு முடிவு பண்றார். இந்த கல்யாணத்தோட சேர்த்து என் கல்யாணத்தை நடத்துங்கிறா. எவ்வளவு நாள் ஆச்சு அவன் முகத்துல சிரிப்பா பார்த்து. பத்மாவதி வீட்டை விட்டு கல்யாணம் செஞ்சுட்டு போனதுல இருந்து இவன் சிரிக்கிறதே விட்டுட்டான். மாமாவோட முகத்தை எப்போது இந்த சிரிப்பு இருக்கணும்னா நாம ஒரு வேலை செய்யணும். என்னது? ஃபாரின்ல இருக்கிற பத்மா புருஷனையும் பேரனையும் கல்யாணத்துக்கு கூப்பிட்டு எல்லாரும் ஒன்னாயிடணும். உங்களுக்கு சொல்ற தகுதி எனக்கு இல்ல. இந்த காலத்துல பிள்ளைங்க காதலிக்கிறது, பெத்தவங்க எதிர்க்கிறது, அதுங்க கல்யாணம் பண்ணிக்கிறது, இதெல்லாம் சாதாரணம் தாங்க. அதனால இப்பவாவது ஆமா, உன் பொண்ணும் இறந்துட்டா. இன்னும் மருமக மேல ஏன் கோபம்? மாமா, நீங்க கல்யாணத்துக்கு யார வேணாலும் கூப்பிட்டுக்குங்க, ஆனா நாங்க யார கூப்பிடணுங்கிறத எல்லாம் தயவு செஞ்சு எங்ககிட்டே விட்டுருங்க. அர்த்தம் இல்லாம பேசாத லட்சுமி. கூப்பிட்டு என்ன செய்ய சொல்ற? இறந்து போன பொண்ணை ஞாபகப்படுத்தி கவலைப்பட சொல்றியா? இல்ல நம்ம பொண்ணை நமக்கு இல்லாம செஞ்சவன தலையில தூக்கி வச்சுட்டு மரியாதை செய்ய சொல்றியா? என்ன செய்ய சொல்ற? அவன் எல்லாம் வந்தா என்ன, வராட்டி என்ன? அவளே போனதுக்கு அப்புறம் அவ போயிருக்கலாம்டா. ஆனா அவ பையன் உயிரோட இருக்கான்ல, அவனை பாக்கணும்னு உனக்கு தோணுறியா? அதுலனா நம்ம பேரனுக்கு நாம யாருன்னு தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இருக்குல்ல. உங்களுக்காக இல்லனாலும் எங்களுக்காக ஒத்துக்கோங்க. ஆமாப்பா, எனக்கு டைம் ஆகுது, நான் போயிட்டு வரேன். சார், ஹோரியா. தேங்க்யூ. தேங்க்யூ. என்னது? பத்மாவோட சித்தப்பா லெட்டர் எழுதியிருக்காரு. அவரோட பொண்ணுக்கு கல்யாணமா? நடந்ததை மறந்துட்டு அவங்கள மன்னிச்சு கல்யாணத்துக்கு வர சொல்றாங்க. கல்யாணம் எப்போ? போ போறீங்களா? ஏன், வேண்டாமா? எதுக்கு போகணும்? பத்மா உயிரோட இருந்த வரைக்கும் எங்க வீடு எங்க வீடு நினைச்சு அழுதுகிட்டு இருந்தா. அப்ப நம்ம எவ்வளவு லெட்டர் போட்டோம், போன் பண்ணா அவங்க வந்தாங்களா? கடைசியா அவ இறந்ததுக்கு அப்புறம் அவ்வளவு துக்கத்தையும் நம்ம போன் செஞ்ச. நீ சொல்றது உண்மைதான் அனிதா. ஆனா உனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் இருக்கா? பத்மா ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது நம்ம எல்லாரும் சேர்ந்து அந்த ஊருக்கு போகணும், தன் குடும்பத்தோட சேரணும். லக்கி அவங்க எல்லாரும் தூக்கி கொஞ்சணும்னு சொல்லுவா. நமக்கு இப்போ அந்த சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு. இப்போது நாம எல்லாரும் அவங்க கிட்ட போனா பத்மா எங்க இருந்தாலும் சந்தோஷப்படுவாங்கிறத நம்பிக்கை. ஒருவேளை அவங்க நமக்கு பிடிக்கலன்னு வச்சுக்க, நெக்ஸ்ட் ஃபிளைட்ல ஏறி இங்க வந்துடலாம். என்ன சொல்ற மாப்ள? யூ ஆர் ரைட். சோ நாம கல்யாணத்துக்கு போறோம். நாங்க இங்க போயிடுவோம். நாங்க போயிட்டு ஷாப் போயிட்டு வந்துடும். நீங்க உட்காருங்க. வட, எக்ஸ்கியூஸ் மீ, குட் யூ பிளீஸ் பேக் திஸ்? Wow, now like it. Please pack this for me. Sorry sir, this is the last bit. Has already taken it. பாக்கறது இந்தியன் மாதிரி இருக்கு. உனக்கு இது கேவல நல்ல கிஃப்ட். ஓ, thank you. It's okay.
என் வைஃபோட கசினுக்கு. தமிழா அண்ணா? அண்ணா சாரிண்ணா, நீங்க தமிழ்நாடுன்னு தெரியாம ஏதேதோ பேசிட்டேன். இந்த கிஃப்ட்னா என் உட்பிக்கு ரொம்ப இஷ்டம், கொடுக்குறீங்களா ப்ளீஸ்? How sweet, so smart. பாக்கிறதுக்கு ஷாருக்கன் மாதிரி இருக்கா? நீங்களே சொல்லுங்கண்ணா. வைஃபோட சிஸ்டர் பெருசா, லவர் பெருசா? ஆமா, உனக்கு என்ன பைத்தியமா? இல்லண்ணா, ஒரு சின்ன கிஃப்ட்டுக்காக என்னதெல்லாம்? அதான் சின்ன கிஃப்ட்னு சொல்லிட்டீங்கல்ல. இத பாரு, நீ பண்றது எனக்கு பிடிக்கல, நான் தர மாட்டேன். வாடா. ஃப்ளைட் 1 hour லேட்டா, டிலே. ஹலோ. ஹலோ, வணக்கம். ப்ளீஸ்ண்ணா, அப்படி பாக்காதீங்கண்ணா. என் கஷ்டத்தை கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க. நான் காதலிக்கிற பொண்ணு என் சின்ன வயசு கிளாஸ்மேட், ஃபேமிலி ஃப்ரெண்ட். சின்ன வயசுல எங்க அம்மா அப்பா இறந்துட்டதுனால நியூசிலாந்து வந்து எங்க மாமா கிட்ட வளர்ந்தேன். 10 years பேக் எங்க மாமாவே இறந்துட்டாரு. மறுபடியும் இந்தியாவுக்கே போய் அந்த பொண்ணு வீட்டுல தங்கி அந்த பொண்ணு கூடவே நானும் மெடிசன் படிச்சேன். அவங்க வீட்டுல இருக்கிறவங்க நான் தான் இஷ்டம், கல்யாணத்து கூட ஓகேன்ட்டாங்க. ஆனா இந்த விஷயத்த என்னைய கேட்க சொன்னாங்க. இந்த கிஃப்ட கொடுத்து ஐ லவ்யூன்னு சொன்னா அந்த பொண்ணு ஒத்துக்குவான்னு எனக்கு ஒரு நம்பிக்கை. ப்ளீஸ் புதுசா தெரியுது. அங்க யார பாக்க போறீங்க? ராமச்சந்திரமூர்த்தி ஐயாவ. நீங்க? நான் உங்க மாப்பிள, நியூசிலாந்து இருந்து வந்தேன். சின்ன வயசுல இருந்து பத்மா எங்க எல்லாரும் விட பெரியப்பா கூட தான் க்ளோஸ் ஆயிருப்பா. எவ்வளவு சந்தோஷமா வளர்த்தவங்களை விட்டுட்டு உங்களுக்காக வீட்டை விட்டு வெளியே வந்தது அவங்களால ஜீரணிக்க முடியல. அதனாலதான் உங்க மேல இருக்கிற கோபம் இன்னும் குறையல. நாங்க எல்லாரும் கட்டாயப்படுத்தினதுனால உங்களை கல்யாணத்தை கூப்பிடறது ஒத்துக்கிட்டாரு. இதெல்லாம் சொல்லாம உங்களை கூப்பிட்டு அவமானப்படுத்துறோம்னு நினைக்காதீங்க. நல்ல ஆளுங்க நீங்க, வீட்டுக்குள்ள அலோ பண்ணீங்களே அது போதும். என்ன மாப்பிள? ஆமாமா, வாங்கம்மா. என் அம்மா இவங்க, இவர் பத்மாவோட புருஷன். வணக்கங்க. அவர் இவரோட மாப்பிள, அவங்க தங்கச்சி. வணக்கம். வணக்கம்மா. வணக்கம்மா. பத்மா கூட யாராவது முத்தம் கொடுத்தா எப்படிதாக செய்வா? யாருக்கு அது? அது மாப்பிள்ளைக்கு. யாருக்கு? எனக்கு பிடிக்காதவங்களுக்கு மரியாதை கொடுத்த என்னாச்சுமா? மாமாவுக்கு கோபம் என் மேல தானே தவிர உன் மேல இல்லக்கா. எனக்காக என்ன செஞ்சு வச்சிருக்க? அட, எனக்கு பிடிச்ச அதிர்ஷம். நீ ரொம்ப நல்லா செய்வேன்னு பத்மா கிட்ட சொல்லிருக்க. டேஸ்ட்னா இது.
பத்மா சொன்னதை விட ரொம்ப நல்லா இருக்கு. வாங்க 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 வாங்க. மை சிஸ்டர் மாப்பிள்ள ஸ்ரீராம், இவர் அங்க டாக்டர் வேலை பாக்குறாரு. உங்களை நானே அறிமுகப்படுத்துறேன். இவங்க அம்மா அக்கா, பெரிய மாமா மனைவி. பெரிய மாமா ஏதாவது சொன்னாரு வச்சுக்கோங்களேன், உடனே சமையல் அறைக்கு வந்து கோமா இந்த ஆம்பளைகள் எல்லாம் பச்சடி பச்சடி செய்யணும்னு சொல்லுவாங்க. காலையில குளிச்சதும் பெரிய மாமா கையில அச்சத்தை கொடுத்து ஆசீர்வதிங்கன்னு சொல்லுவாங்க. இவங்க மல்லிகா பாட்டு ரொம்ப நல்லா பாடுவாங்க. சின்ன மாமா பவர் எல்லாம் தான் கையில இருக்குன்னு சொல்லுவாரு இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இவங்க கனிவா ஒரு பார்வை பார்த்து என்னங்கன்னா போதும், ஐசு மாதிரி உருகிடுவாரு. இவங்க ஷாமலா, ஊர்வம்பு பேசதுல இருந்து சினிமா ரிவ்யூ வரைக்கும் எல்லாம் பிங்கர் டிப்ஸ்ல வச்சிருப்பாங்க. எங்களை பத்தி உங்களுக்கு எப்படி தெரியும் தம்பி? ஐயோ, பத்மா காலையில எழுதுறதுல இருந்து உங்களை பத்தி தான் சொல்லுவாங்க. நீங்க பெரிய மாமாவுக்கு தெரியாம கல்யாணத்துக்குன்னு சொல்லிட்டு மேட்டிக்கு போனதுல இருந்து இவங்க பக்கத்து வீட்டு தோட்டக்காரன் கூட நடத்தின லவ் ட்ராக் வரைக்கும் எல்லாம் எனக்கு தெரியும். பேருக்குதான் அவ எங்க கூட இருந்தாலே தவிர மனசு எப்பவும் உங்க கூட தான் இருந்துச்சு. தினமும் ஒரு தடவையாவது இந்த நேரத்துல எங்க வீட்டுல இதை செய்வாங்க அதை செய்வாங்கன்னு சொல்லுவா. அவ உங்களை பத்தி இவ்வளவா எதுக்கு யோசிக்கிறான்னு நினைப்பேன். ஆனா உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் புரியுது, அவ உங்களை பிரிஞ்சு ரொம்ப கஷ்டப்பட்ட. ஆமா, நீ எப்ப கல்யாணம் பண்ண ஆக போற? நாளைக்கு. தெரியும் இப்ப என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க? எனக்கு ஏதாவது தெரிஞ்சா தானே செய்யறதுக்கு. யமஹா 125 செஞ்சுக்கிட்டு இருக்கோமா? யமஹா 125? ஆமா மாமா, ஜாவா 250 அப்புறம் லேட்டஸ்டா வந்திருக்கு. இப்ப இந்தியாவில நல்ல வேல்யூ இருக்கிற கம்ப்யூட்டர் கோர்ஸ் உங்களுக்கு தெரியுதா? ஓகே ஓகே மாப்பிள்ள, திஸ் இஸ் கிராந்தி குமார், ஹி இஸ் டூயிங் யமஹா 125. வாட்? அதான் மாப்பிள்ள, இந்தியால ரொம்ப இம்பார்ட்டன்ட் கோர்ஸ். யமஹா 1.25, வெரி குட் கோர்ஸ். ஆமா, யூரோப்ல கூட இப்ப டிமாண்ட்ல இருக்கிற கோர்ஸ். இவன் வரன் சொன்னா we can get a good job in Europe. சும்மா இருக்க சார், நான் தான் டூ மச்சனா, நீங்க ரெண்டு பேரும் எனக்கு மேல இருக்கீங்க. இந்த எதுகிற கதை அழகுற? உனக்கு என்ன மாமா, நீ அழகா இருக்க. எனக்கு பேர் கூட சரியில்லை, எல்லாம் டிஃபெக்ட். உன் அழகுல மட்டும் நான் இருந்தேனா இந்நேரம் ஐஸ்வர்யா ராய், பிபாசா பாசு, ஆனந்த் மிலின் எல்லாரையும் கரெக்ட் பண்ணிருப்பேன். ஆனந்த் மிலின் ஆமலப்பா. சாரி மாமா, நான் போயிட்டு வரேன். விழுப்புரத்துல உங்களுக்கு ஒரு செகண்ட் செட்டப் இருக்கு தெரிஞ்சு வச்சிருக்கியா? இந்த விஷயத்த பெரியவர்கிட்ட சொல்லிடாதா, என் கதி அதோ கதி ஆயிடும். அவர்கிட்ட எங்க சொல்ல போறேன், ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் மறக்கல. எப்பவுமே நீ இந்த வீட்டுக்கு மாப்பிள்ளையாக்க.
மம்மிய தாத்தாவுக்கு இஷ்டம் இல்லாம கல்யாணம் செஞ்சுகிட்டேன்ல, அதனாலதான். ஏன் டாடி இஷ்டம் இல்லாம கல்யாணம் பண்ணிக்கிட்ட? உங்க அம்மா அண்ணா எனக்கு ரொம்ப இஷ்டம். அதுக்கு மம்மிய ஃபர்ஸ்ட் டைம் எங்க பார்த்த? நீ பிறக்கிறதுக்கு முன்னாடி நான் இந்தியாவில் ஆர்கிடெக்டா வேலை செஞ்சேன். அப்ப ஊட்டியில ஐடி செமினார் நடந்துச்சு. நான் அங்க எங்க கம்பெனியோட ப்ராஜெக்ட் லீடரா போனேன். உங்க அம்மா ஐடி ஸ்டூடெண்ட் அங்க வந்தா, அங்க சந்திச்சோம். அடிக்க கூடாது. என் பேரு சந்திரசேகர், கேரளால செட்டிலான தமிழ்காரன். லிப்ட்ல கிட்னாப்பர் மாதிரி நடிச்சது நான் தான். போதுமா? அப்படி செய்யறதுக்கு வெக்கமா இல்ல? வெக்கமா? நான் என்ன தப்பு பண்ணனும் வெக்கப்படணும்? அப்படி போய் சொல்றது தப்பு இல்லையா? ஏங்க, இங்க இவ்ளோ பொண்ணுங்களை வச்சுக்கிட்டு உங்க பின்னாடி வந்து உங்க அட்ரஸ் எதுக்காக கேட்கணும்? எதுக்காக கேட்டேன்? எதுக்காக கேட்கணும்? அதுக்காகத்தான். இருங்க, எங்க நீங்க வந்து டென்ஷன் ஆகாதீங்க. காதல் பத்தி உங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு தெரியாமலே என்ன காதலிப்பீங்க. அந்த மேட்டர்லாம் என்கிட்ட விடுங்க. எங்க, ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, ஒன் மூமெண்ட் பிளீஸ். குட் மார்னிங் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், அண்ட் வெல்கம் டு தி செமினார்.
We are meeting here today to discuss the developments and growth in the application of information technology to the field of civil engineering. The highlight of the seminar will be the presentation of an innovative and sophisticated package by a young international known architect. Good job. Hi, Padma. Hello, sir. Hi. Padma, இவர உனக்கு தெரியும்ல, மிஸ்டர் கார்த்திகேயன், இந்தியாஸ் டாப் ஆர்கிடெக்ட், எல்என்டியோட 200 crore ப்ராஜெக்ட் டெமான்ஸ்ட்ரேட் பண்றதுக்கு வந்திருக்காரு. சார், இவர் பேர் சந்திரசேகர், கார்த்திகேயன் பொய் சொல்லி உங்களை ஏமாத்த பாக்குறாங்க. இல்லம்மா, நீ தப்பா சொல்ற. இவர் கார்த்திகேயன், போன வாரம் இந்தியா டுடேல கூட இவரோட இன்டர்வியூ வந்துச்சு, தெரியாதா? ஐயோ சார், அந்த ஜீனியஸ் கார்த்திகேயன் இவன் இங்க, இப்பவே உங்களுக்கு காட்டுறாருங்க. I'll just find out. மரியாதையா நீ யாரு சொல்லு? சார், இந்த பொண்ணுக்கு ஏதாவது ஸ்க்ரூ லூசா? பாக்குறதுக்கு சிவப்பா அழகா இருக்கா? எதுக்காக இப்படி பிஹேவ் பண்றா? என்ன ஆக்டிங் ஐயா? ஜீனியஸ் கார்த்திகேயா, கொஞ்சம் ஐடென்டி கார்டு காட்டுறீங்க? சார், ஷீ இஸ் இன்சல்டிங் மீ. ஐ டோன்ட் லைக் திஸ். ஐ அம் லீவிங். ஐ அம் லீவிங். ஏய், கொடுங்க கொஞ்சம். லீவ், லீவ் மீ. கார்த்திக், ஷல் வி கோ? யா. Brilliant presentation. Congratulations, Karthik. Thank you. Very well done. Thank you very much. Hey, Padma. அந்த கார்த்திக் பையன் பெரிய ரோமியோ தெரியுமா? எவன்டி? அதாண்டி எல்ஐடி காரன். காலையில கூட டெமான்ஸ்ட்ரேஷன் கொடுத்தானே. இப்ப கூட அவன் செக்யூரிட்டி கார் கிட்ட பெரிய சண்டை போட்டுக்கிட்டு இருந்தான். எதுக்கு? அவன் ஈவினிங்ல இருந்து ஹாஸ்டலுக்கு வெளியில சைட் அடிச்சுக்கிட்டு இருந்தானா? இப்ப கூட மழையில அப்படியே நனைஞ்சிட்டு இருந்திருக்கான். மேடம் கூப்பிட்டு கேட்டாங்க. உள்ள என் ஃப்ரெண்ட் இருக்கா, காபி சாப்பிட வரதா சொன்னான்னு சொல்லிருக்கான். யாருன்னு கேட்டா பேச சொல்ல மாட்டேங்கிறான். மேடம்க்கு டவுட் வந்து செக்யூரிட்டி காரங்களை கூப்பிட்டு கேட்டாங்க. அவன் பெரிய கலாட்டா செஞ்ச பிறகுதான் போய். உனக்கு என்ன பைத்தியமா? எனக்காக வெயிட் பண்ண வேண்டாம்னு சொல்லி ஏன் காத்திருந்த? ராத்திரி பூரா நான் தூங்கவே இல்ல தெரியுமா? எனக்காக மத்தவங்க இப்படி கஷ்டப்படுறத நான் விரும்ப மாட்டேன். நீங்க எதனால என்ன விரும்புறீங்களோ எனக்கு தெரியாது. ஆனா நான் உங்க கிளைண்ட் கேர்ள் கிடையாது. அனவசியமா ஹோப்ஸ் வச்சுட்டு என்ன டிஸ்டர்ப் பண்ணி நீங்களும் டிஸ்டர்ப் ஆகுதுல எனக்கு இஷ்டம் இல்ல. என்ன விட்டுருங்க. தப்பு என்னோடதான். இனி எப்பவும் உங்களை டிஸ்டர்ப் செய்ய மாட்டேன். எதிரில கூட வர மாட்டேன். அப்படியே வந்தாலும் தலையை குனிஞ்சுட்டு போயிடுவேன். ஐ வில் நெவர் ஷோ மை ஃபேஸ் அகைன். To say that I love you, know that so much I need you. How would it be if you leave me? Feel it for me to believe me. I'm all alone, but not alone, living for you.
முடியலங்க, என்னால முடியல. நான் என் ஒரிஜினல் கேரக்டர் விட்டுட்டு இப்படி டல்லா சுத்துறது, நீங்க என்னமோ ஆர் சினிமால வர ஹீரோயின் மாதிரி என்ன டெப்தா பாக்குறது, என்னால முடியலங்க. அதனாலதான் என் மனசுல இருக்கிறது சொல்லிடலாம்னு இருக்கேன். அதுக்கப்புறம் உங்க இஷ்டம் என்னங்க. நீங்க என்ன எனக்கு ரொம்ப இஷ்டம். நீங்க சம்மதிச்ச கல்யாணம் கூட பண்ணிக்கலாம்னு இருக்கேன். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு உடனே சொல்லணும்னு இல்ல, நல்ல ஆலோசனை பண்ணி பெரியவங்களோட கலந்து பேசி ஒரு மணி நேரத்துக்குள்ள சொல்றீங்களா? வெல்கம் டு ஊட்டி. எங்க எம்டியோட சிஸ்டர்னா ஏதோ மிடில் ஏஜ் ஆன்ட்டின்னு நினைச்சேன். யூ ரியலி சர்ப்ரைஸ் மீ. இந்த விஷயம் முன்னாடியே தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா இதை விட பெட்டர் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு பெட்டர் பொக்கியோட வந்திருப்பேன். எனிவே வெல்கம் டு ஊட்டி. மேடம் இங்க இருக்காங்க. கம் பாஸ். ஓ மை காட் ஆன்ட்டி. ஹே பொக்கி. அச்சரி, போன வாரம் பண்டிகைக்கு வரேன்னு சொல்ல சித்தி சித்து போனாங்க, நீயே வரல. MBBS தான், அது ஏண்டா சேர்ந்தோடு தோணுது. எப்பவுமே லேப் தான், செஷன்ஸ் தான், பசங்கள சைட் அடிக்கிறதுக்கு கூட டைமே கிடைக்கிறது இல்ல. அப்புறம் எப்படி பெஸ்டிவலுக்கு வர முடியும் சொல்ல? ஹே என்ன, நீ சொன்னதை வச்சு பார்த்தா அவன் ஃபேஸ் ஆவரேஜா இருந்திருந்தா கூட நான் ஓகே சொல்லிருப்பேன். உன் ப்ராப்ளம் என்ன? ப்ராப்ளம் என்னவா? எங்க அப்பாவை பத்தி உனக்கு தெரியும்ல, காதல் கத்திரிக்காயினா கொன்னுடுவாரு. அப்பா, பெரியப்பா விஷயத்தை என்கிட்ட விட்டுடு, நான் உங்களை கன்வின்ஸ் பண்றேன். அப்படியே உங்க ஓகே சொல்லனா ஓடி போயிடலாம். ஒரே வருஷத்துல குழந்தை பெத்துக்கலாம், அதோட அவங்களே செல்லும் தங்கனும் வந்து சேர்ந்துருவாங்க. ஆனா அவனும் புயல் மாதிரி வந்துட்டு போறானே தவிர அந்த காதல்ல உண்மை இருக்கான்னு எனக்கு புரியல. என்ன இருக்கு, டெஸ்ட் பண்ணிட்டா போது. அங்க பாருடி, அங்க பாருடி. எவன்தான் அது வரானே? பிரவுன் ஜாக்கெட், பிளாக் பேண்ட். இதுவரைக்கும் நீ சொன்னது அவனை பத்தி தான். பேர் என்ன சொன்ன? கார்த்திகேயன். எதுக்கு? இப்பவே டெஸ்ட் பண்ணிட்டு வரேன். ஹலோ சார். நான் சார் ஸ்டேஷன் எம்பி சிஸ்டர். ஓஹோ, மறந்துட்டேன், நான் உங்களுக்கு பொக்கே கூட தர வேண்டி இருக்குல்ல. உங்ககிட்ட பர்சனலா பேசணும். சொல்லுங்க. இங்க இல்ல, அங்க உட்கார்ந்து. ஓகே கம். ஓகே டெல் மீ. யா ஒன் செக். பாருங்க, அனாவசியமா டென்ஷன் ஆகாதீங்க, நான் எந்த விஷயத்தையும் ரொம்ப கூலா எடுத்துக்குவேன். கமான் சொல்லுங்க. I love you. What? Love at first sight. ராத்திரி எல்லாம் தூக்கம் வரல. Hi Banu, MBBS second year. என் கசினை பாக்குறதுக்காக நான் இங்க வந்தேன். உங்களை பார்த்த உடனே சாரிங்க, நான் வேற பொண்ண காதலிக்கிறேன். யாரு? ஒருத்தி இருக்கா ஆர்ட் சினிமா ஹீரோயின், பிளாங்க பாக்குறத வர பேசவே மாட்டேன். அப்ப நானு சாரிங்க, நான் ஆல்ரெடி கமிட் ஆயிட்டேன். எந்த விதத்திலயும் முடியாதா? எந்த விதத்திலயும் முடியாது. நிஜமா? நிஜமா. கேவலம் செகண்ட் ஃபேமிலியாவது? வாட்? ஒன்னும் இல்ல, எனக்கு 2 கோடி சொத்து இருக்குன்னு சொன்ன. 2 கோடியா? அப்படின்னா ஒரு வேலை செய்யுங்க,
அடுத்த ஜென்மத்துல இதே அழகோட இதே சொத்தோட பிறந்தீங்கன்னா டெஃபினட்டா உங்களுக்கு கமிட் ஆயிடுவேன். அப்போ இந்த ஜென்மத்துல சொன்னேன்ல, நான் ஏற்கனவே கமிட் ஆயிட்டேன். இந்த வழியிலயும் முடியாதா? எந்த வழியிலயும் முடியாது. நிஜமா சொன்னா உங்களுக்கு புரியாதா? எஸ் ஏய் பது பது பது, இவர் ரொம்ப நல்லவர். பது கமிஹார், பது பது ஏய் கசன், பது பது கமிஹார். ஆ நில நில நில. என்ன பத்மா, என் மேல ஏதாவது டவுட் இருந்தா என்ன டைரக்டா கேட்கலாம்ல? இந்த டெஸ்ட் இதெல்லாம் எதுக்கு? அம்மா நந்திதா தாஸ், நீ என் காதல் விஷயத்த முடிவு பண்ணாம எடுத்துக்கிட்டே போனா எனக்கும் வயசாயிடும், அதுக்கப்புறம் மத்த பொண்ணுகளை ட்ரை பண்ணாலும் ஒர்க் அவுட் ஆகாது. ஓகே ஓகே ஓகே, நோ மோர் ஜோக்ஸ். ரொம்ப சீரியஸா சொல்றேன், நல்லா கேளு பத்மா. பிளீஸ் பிளீஸ் லவ் மீ பிளீஸ். தெய்வம் நேரில் வந்தது, சொர்க்கம் கையில் தந்தது, ஷாஜகானை மிஞ்சியே தாஜ்மகால் கை வந்தது. என்றும் என் சந்தோஷ கனவில் முடிவு என்பதே என்றும் இல்லை. ஆஹா மனசெங்கும் சந்தோஷமே, உலகெங்கும் புது வெள்ளமே. ஆஹா மனசெங்கும் சந்தோஷமே, உலகெங்கும் புது வெள்ளமே.
என்னாச்சுடி? ஆல்ரெடி புறப்பட்டு ரொம்ப நேரம் ஆச்சாமா. என்னன்னு சொன்ன? அப்பா டெலிகிராம் விஷயம் சொன்னி. இப்ப என்ன ஆச்சுன்னு இவ்வளவு டென்ஷன்? ஆக்சுவலா இங்க நடந்ததெல்லாம் நம்ம நன்மைக்கு தான். வீட்டுக்கு போறேன், உங்க அப்பா சொல்ற சம்பந்தம் பாக்குறேன், பிடிக்கலன்னு சொல்றேன், ஏன்னு கேப்பாங்க. அப்ப நம்ம விஷயம் சொல்றேன். வெரி சிம்பிள். இனி ஏன் சகதி கேக்குறியா? மாசம் 2 லட்சம் சம்பாதிக்கிறேன். ஏதோ கொஞ்சம் அழகானவன். முக்கியமா என்ன உனக்கு இஷ்டம்னு உங்க வீட்டுல நீ சொல்லணும். அவங்க நோன்னு சொல்றதுக்கு சான்ஸே இல்ல. நீ என்ன சொல்ற? யா பார்வதமா, முதல் தடவையா உன்னை பார்த்து ஆசைப்பட்டப்ப எனக்கு உன் பேரு கூட தெரியாது. இப்ப கூட உன்னை பத்தி முழுசா தெரியாது. உன் டேஸ்ட் என்ன, உன் ஹாபி என்ன, உன் வீட்டுக்காரங்களோட உனக்கு இருக்கிற ரிலேஷன்ஷிப் என்ன, இதெல்லாம் எனக்கு தெரியாது. இதெல்லாம் தெரியாமலேயே இதெல்லாம் என்னடான்னு கேட்டா அதுக்கு பதில் எனக்கு தெரியாது. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், நீ இல்லாம என்னால வாழ முடியாதுன்னு தெரியும். எதனாலன்னு கேட்டா அதுக்கு பதில் கூட தெரியாதுன்னு தான் சொல்லுவேன். பத்மா, காதல்ங்கிறது ஆலோசனை பண்ணி கணக்கு போட்டு வரதில்லை. இதுக்கு லாஜிக்ஸ் இருக்காதுன்னு யாரோ சொல்லியிருக்காங்க. அதுதான் எனக்கும் நடந்திருக்கு. What I want to say is, believe me, நம்ம கல்யாணம் நடக்கும். That's confirmed. அது எல்லாரோட சம்மதத்தோடையா சம்மதம் இல்லாமலாங்கிறது அவங்க கையில தான் இருக்கு. ஓகே, குட். ஆனா நாளைக்கு நீ என்ன கட்டிக்காம போனா நான் என்ன ஆவேன்னு கவலைப்பட வேண்டாம். பானு கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். எஸ், தேங்க் யூ. ஏ, இப்பவே இல்ல. ஊருக்கு போனதுக்கு அப்புறம் நான் உன் ஞாபகத்துக்கு வந்ததும் ஓபன் பண்ணு. ஓகே, என்ன கிஃப்ட்? கிஃப்டா? ஏன் எனக்கு தரக்கூடாதா? அது உங்க ரெண்டு பேருக்கும் கிஃப்ட் வாங்கின ஊட்டில எவனோ ஒரு திருட கரெக்டா என்னைய சுத்தி 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 உன் கிஃப்ட மட்டும் திருடிட்டான். என்ன கதை விடுங்க சார், எனக்கு முன்னாடியே தெரியும் நீங்க யூஸ் அண்ட் த்ரோ டைப் பண்ணு. அது இல்ல பானு. ட்ரெயின் கிளம்புது, வாங்க 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 வாங்க, சீக்கிரம் வாங்க, கம் ஆன். நிச்சயதார்த்தம் எந்த பொண்ணுமே வரப்போற கணவன் கிட்ட எந்த மாதிரி குணங்கள் இருக்குன்னு நினைப்பாங்களோ அதெல்லாம் அவகிட்ட இருக்கு. இதெல்லாம் தெரிஞ்சும் கூட நீ எதுக்கு இவ்வளவு யோசிக்கிறன்னு எனக்கு புரியவே மாட்டேங்குது. வீட்டுல இருக்கிறவங்களுக்கு இஷ்டம் இல்லாம கல்யாணம் பண்ணிக்கிட்டா ரொம்ப பொண்ணு ஒரு 2-3 இயர்ஸ் கவலைப்படுவாங்க. அதே உனக்கு இஷ்டம் இல்லாம கல்யாணம் பண்ணிக்கிட்டா நீ வாழ்நாள் பூரா கஷ்டப்பட வேண்டி வரும். கார்த்திக் வந்து வீட்டுல இருக்கிறவங்களை கன்வின்ஸ் பண்ற அளவுக்கு டைம் இல்லங்கறது உனக்கு ஞாபகம் இருக்கட்டும். இருந்து பத்மாவுக்கு நமக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. எல்லாரும் அவளை மறந்துடணும். அவகிட்ட யாரும் எந்த வித சம்பந்தமும் வச்சுக்க கூடாது. இதை யாராவது மீறினீங்க
என்ன பிளான் போட்டிருக்க? வீட்டு போன் பண்ணியா? நமக்கு கல்யாணம் நடந்து 2 வருஷம் ஆகுது. இது வரைக்கும் எங்க அப்பா மட்டும் மாறவே இல்லை.
நாம ஒரே ஒரு தடவை எங்க வீட்டுக்கு போகணும். நான் இங்க சந்தோஷமா இருக்கேன்னு எங்க அப்பாவுக்கு தெரியணும். லக்கி குட்டிய அவங்க கண்ணுல காட்டணும் கார்த்திக். ஓகே கண்டிப்பா போலாம். லக்கி தாத்தாவை பார்க்க போலாமா? நான் சாயந்தரம் ஆபீஸ்க்கு வரேன், ரெண்டு பேரும் சேர்ந்து டெம்பிள் போலாம். ஓகே ஓகே ஓகே. கிட்ட எனக்கு பிடிச்சது என்ன தெரியுமா? உன் சிரிப்பு தான் கார்த்திக். நான் இல்லைனாலும் உன் சிரிப்பு அப்படியே இருக்கணும். என்னால அது மறைஞ்சு போயிடக்கூடாது. எனக்கு சத்தியம் பண்ணு கார்த்திக், நீ எப்பவும் சிரிச்சுக்கிட்டே சந்தோஷமா இருப்பேன்னு சத்தியம் பண்ணு. வீட்டு நல்ல காரியத்துக்கு இப்படி லேட்டா வந்தா எப்படின்னு? வணக்கம் சித்தப்பா. அங்க செட்டில இருந்து எனக்கு என்ன வாங்கிட்டு வந்த? மனுஷனா இருந்தா வாங்கிட்டு வரலாம். நல்லா இருக்கீங்களா? நீங்க நல்லா இருக்கீங்களா? நீ போய் டீ எடுத்துட்டு வாமா. சரிப்பா. என்னடா அப்படி பாக்குற? டீயாவது எடுத்துக்கிட்டு வா, போ. சரி போறேன். போடா. நம்ம மாப்பிள்ள அதான் பத்துடைய பானு, உங்களுக்கு தெரியும்ல அவங்க அம்மா அப்பா. ஓ வணக்கங்க. நமஸ்காரம். பானு வரலையாங்க? பானு அன்னைக்கு பத்மா கல்யாணத்தை நடத்த ஒத்துக்கல. என்ன பானு எங்க மேல ரொம்ப கோபமா போயிட்டா. பார்த்தா பேசுவாளே தவிர அன்னையில இருந்து இன்னை வரைக்கும் இந்த வீட்டை வாசப்படி மிதிக்கல. பானு இப்ப என்ன செய்யறா? MBBS முடிச்சுட்டா. இங்கதான் அப்போலோ ஹாஸ்பிட்டல்ல சில்ட்ரன் ஸ்பெஷலிஸ்டா வேலை செய்யறா. அது நாங்க MS இல்லையா? இல்ல தம்பி, இந்த வருஷம் அயர்லாந்துல ஏதோ பிளாப் எக்ஸாம் இருக்கா, அதுக்காக ரெடி ஆயிட்டு இருக்கா. பின்ன கல்யாணம் பசங்க? கல்யாணம் என்ன ஆகல, ஆனா ஒரு பையனை பாத்திருக்கோம். அவன் பானுவோட கிளாஸ்மேட், சின்ன வயசுல இருந்தே எங்களுக்கு நல்லா தெரிஞ்சவன், வேண்டப்பட்டவனும் கூட. பானு போன் நம்பர் என்ன? ஹலோ பானு. யாரு? ஐ லவ் யூ பானு. அதான் அன்னைக்கு உங்களை பார்த்த லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட். ராத்திரி எல்லாம் தூக்கம் வரல. இந்த விஷயம் உங்களுக்கு எப்படி சொல்றதுனே தெரியல. அவசியம் இல்ல, இட்ஸ் வேஸ்ட் ஆஃப் யுவர் டைம். அப்படின்னா எந்த விதத்திலயும் முடியாதா? எந்த விதத்திலயும் முடியாது.
நிஜமா? ஆ நிச்சயமா. கார்த்திக். ஹாய் பானு, ஹவ் ஆர் யூ? என்ன பானு, பிஸியா இருக்கியா? உடனே வந்துடுறேன். டே, இங்க பொண்ணுங்க யாரும் இல்லடா, சீக்கிரம் வாடா. டே, நீ பிறந்தப்பவே உன்னை முழுசா பார்த்த வேண்டா, வாடா சீக்கிரம் வா. டே வாடா. சந்தோஷம் தீம் தினக்கரி நத்திக்கோ, தீம் தினக்கரி நத்திக்கோ, தீம் தினக்கரி நத்திக் நத்திக்கோ. விரும்பாறு இச்சீதை மனம் போல் முகூர்த்த நன்னேரமே
பணி செய்வதென்பது பெற்ற மாந்தரின் கடமை என்றோ. நக்தரி நக்திக்கோ, தீம்தி நக்தரி நக்திக்கோ, தீம்தி நக்தரி நக்திக் நக்திக்கோ. என் பூவே நெஞ்சிலே உன்னாலே ஆனந்தம், நீ சிரித்தால் எத்தனை சந்தோஷம். நெல்லினம் ஒரு வல்லினம் சேர்ந்திட வேண்டும் பெருமானந்தம், யாவரும் நம் அனைவரும் சேர்ந்ததுதானே பெரும் சந்தோஷம். சித்தப்பா அது இல்லைங்க சித்தப்பா, இப்பவே லேட் ஆயிடுச்சு, மாப்பிள்ளைக்கு ஹாஸ்பிட்டல் நிறைய வேலை இருக்கு. சரி போயிட்டே எப்ப வருவீங்க? என்னது கார்த்திக்? கார்த்திக் யாரு? ஏய் நீ எப்ப வந்த? கார்த்திக் யாரு? ஊ இந்தா. ஓ அண்ணா, இந்த பொண்ணா? ஓகே, அப்படினா நீங்க ரெண்டு பேரும் ஆல்ரெடி ஃப்ரெண்ட்ஸா? ஆ ஃப்ரெண்ட்ஸ் அண்ணா. ஆமா ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான். தட்ஸ் ஓகே. பவன், ஹி இஸ் கார்த்திக் மை கசின்ஸ் ஹஸ்பண்ட் அண்ட் ஹி இஸ் பவன் மை ஸ்வீட் ஸ்டூபிட் ஃப்ரெண்ட். ஹாய். நீங்க என்கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறனா எனக்கு ஒரு சத்தியம் பண்ணணும். என்னது? நீங்க எப்பவும் என்கிட்ட போய் சொல்லக்கூடாது. ஓகே, இப்போ என்ன பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நீ ஒரு கிராக் நினைக்கிற. நைஸ் பாஸ், ஆல்வேஸ் யூ மஸ்ட் பீ லைக் திஸ். ஓகே, கம் லெட்ஸ் ஹேவ் எ டாக். நீ இன்னும் ஃப்ரெண்ட் கிட்ட உன் லவ் சொல்லலையா? டென்ஷனா இருக்கு பாஸ். சின்ன வயசுல இருந்தே ஒன்னா சுத்தின பொண்ணு, சடனா ஐ லவ் யூ சொல்லனா முடியாதுல்ல. அப்படியே விட்டுட்டா இன்னும் டென்ஷன் ஆயிடும். அதனாலதான் சாவித்திரி விட்டு அந்த விஷயத்தை கேட்க சொன்னேன். சாவித்திரி யாரு? எங்க அத்தை.
மனுட மதர். ஓஹோ, எங்க அம்மாவும் சாவித்திரியும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். எங்க அம்மா உங்களை எப்பவும் சாவித்திரி சாவித்திரி தான் கூப்பிடுவாங்க. நானும் சாவித்திரின்னு கூப்பிட்டு அப்படியே பழக்கம் ஆயிடுச்சு. உன் நன்மைக்காக சொல்றேன், இந்த காலத்து பொண்ணுகளை நம்ப வேண்டாம், உடனே போய் அவகிட்ட சொல்லிடு. ஷாருக், ஹாய் ஸ்மார்ட்டி. ஹலோ, பானு கிட்ட போ. அண்ணா, மறுபடியும் நியூசிலாந்துல பாக்கலாம். எதுக்கு? என்னன்னா, அப்படி கேட்டுட்டீங்க, எங்க மாமாவோட ப்ராப்பர்ட்டி செட்டில் பண்றதுக்கு நியூசிலாந்து வரணும்ல, அங்க வந்து பானுவை எப்படி சமதிக்க வைக்கிறதுன்னு ஐடியா கொடுங்க. ஓகே, அது வரைக்கும் நீ சொல்ல மாட்டியா? ஹலோ, போகலன்னா டேஞ்சர். போடா பானு, பிளீஸ் இப்படி உட்காரு. உங்ககிட்ட ஒண்ணு கேக்கட்டுமா? என்ன? நீ எப்படிப்பட்ட ஆளை கல்யாணம் பண்ணிக்கணும் நினைக்கிற? சடனா அந்த க்வெஸ்சன் எதுக்கு? பிளீஸ், அழகா இருக்கணும்னு இல்ல, பணம் இல்லாட்டி கூட ஓகே, ஆனா நானா நல்ல கேரிங்கா இருக்கணும். அதுக்காக ஆர்டிபிஷியலா பாசம் காட்டக்கூடாது. பின்ன எப்படி? எனக்கு பசி எடுக்குதுன்னு சொன்னா ஏதோ மெக்டோனாலுக்கு ஓடி போய் வாங்கிட்டு வர்றது மட்டும் இல்லாம பாசமா இப்படி வாயில ஊட்டணும். எனக்கு எதுமே வந்துருச்சு, இப்படி பாசமா தட்டணும். இப்படி போகும்போது நாப்கின தேடிட்டு இருக்காம ஃப்ரீயா என் துப்பட்டா வளர்த்தடைக்கணும். பானு, உங்ககிட்ட ஒண்ணு சொல்லட்டுமா? என்னது? உனக்கு கொஞ்சம் ஸ்க்ரூ லூஸ் ஆயிடுச்சு. யோ நாட்டி. இன்னைக்கு கிருஷ்ணா அஷ்டமின்னு சொன்னாங்க, ஆனா நமக்காக ஸ்பெஷல் அட்ராக்ஷன் இது இல்லையா? ஜஸ்ட் ஆதரிச்சா இருக்கீங்க. ஏய் தலிப்போ, உங்களுக்கு டான்ஸ்னா ரொம்ப பிடிக்குமா? என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருந்தா நான் ஆடி காட்டிருப்பேன். அவரு மைக்கேல் ஜாக்சன். அதனால என்னப்பா, எனக்கு தெரிஞ்சு உலகத்துல மூணே மூணு பயங்கரமான டான்சர்ஸ் இருக்காங்க. ஒன்னு ஜோதிலட்சுமிக்கு, இன்னொன்னு ஜெயமாலினி, மூணாவது சில்க் ஸ்மிதா. அதெல்லாம் அவருக்கு டான்ஸ் பத்தி நல்லா தெரியும். தெரியும் இல்ல வரும். You want to see? உலக வாழ்க்கை நடனம், நீ ஒப்பு கொண்ட பயணம், பரதநாட்டியம் பாத்தீங்களா? ஐ எம் எ டிஸ்கோ டான்சர். டிஸ்கோ? அப்பா, ஷாக் ஆயிட்டீங்களா குருவே? அப்படின்னு சொல்லி கையில கையில விழுந்து கத்துக்கணும்னு தோணுதா குருவே? ஓகே 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 ஓகே. உனக்கு பல்ப் மாட்ட வருமா? வருமே. மாட்ட? யஸ். டேப்ப திருப்ப வருமா? வருமே. திருப்பு. வாவ். சிகரெட் அன்னைக்கு வருமா? ஆனா பர்ஃபெக்ட். மூணுக்கு சேர்த்து செய். This is dance, but very bad dance. எங்க? உன் பாடியில ரிதம் இல்ல, உன்னால ஒண்ணும் பண்ண முடியாது. அப்புறம் பாக்கலாம். கரெக்ட் தானே? பாய். நீங்க என் முகத்தை பாக்குறது கூட இஷ்டப்படலன்னு எனக்கு தெரியும். ஆனாலும் கிளம்பி போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லணும்னு வந்தேன். என்ன மன்னிச்சிருங்க, தப்பு என்னோட தான். இந்த விஷயம் இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது. ஒரு நல்ல ஃபேமிலியில இருந்து அவங்க இஷ்டத்துக்கு மாற ஒரு பொண்ணை கட்டிட்டு போனா அவங்க எவ்வளவு கவலைப்படுவாங்கன்னு இப்பதான் எனக்கு தெரியுது. அப்ப எனக்கு என்ன குறைச்சல்? மாசம் 2 லட்சம் சம்பாதிக்கிறவங்க தவிர அந்த வீட்டுல எவ்வளவு வருத்தப்படுவாங்கன்னு ஒரு நிமிஷம் கூட யோசிக்கல. தப்ப செஞ்சாலும் அதை திருத்திக்க முடியாத நிலைமையில இருந்த பத்மா உங்களை விட்டு போயிட்டான்னு நீங்க எவ்வளவு கவலைப்படுறீங்களோ அதே கவலை எனக்கும் இருக்கு. எல்லார்கிட்டையும் வெளியே சந்தோஷமா இருந்தாலும் நான் சாரி, இது எப்பவும் வந்து உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். Thank you.
டயர்ட் ஆச்சா? ஆமா, பானு எங்க? அது ஏன் கேக்குறீங்க பாஸ்? பொண்ணுங்க மூடு எப்ப எப்படி மாறும்னே தெரியாது. நம்ம பாலிடிக்ஸ் மாதிரி, அவங்களுக்கு கிஃப்ட் வேணும்னு ஆசைப்படுவாங்க, கிஃப்ட் வாங்கி கொடுத்தா நல்லா இல்லன்னு சொல்லுவாங்க. ஆனா ஒன்னு மட்டும் கன்ஃபார்ம் பாஸ், பானு ரொம்ப மிஸ் பண்ண போறா நம்ம லக்கிய. ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். தப்பு உன்னோடது இல்லப்பா, என்னோடது. 20 வருஷமா செல்லமா வளர்த்த பொண்ணு உனக்காக வீட்டை விட்டு வெளியே போறதுக்கு தயாராயிட்டான்னா நீ எப்படிப்பட்டவனா இருப்பேன்னு ஒரு நிமிஷம் கூட யோசிக்காம போயிட்டேன். அன்னைக்கே உன்னை பத்தி நல்ல விதமா நினைச்சிருந்தேன்னா இன்னைக்கு நமக்கு இந்த நிலைமை வந்திருக்காது. இந்த விஷயம் நீ இங்க வந்த கொஞ்ச நாள்லயே எனக்கு தெரிஞ்சிருச்சு. பெரிய மனுஷன் இல்லையா, என்னால வெளியே காட்டிக்க முடியல. இப்ப கூட நான் வெளியே காட்டிக்கலன்னா எங்க உன்னை விட்டு நிரந்தரமா பிரிஞ்சு போயிடுவோங்கிற பயத்துலதான் நான் இப்ப வந்தேன்ப்பா. இன்னும் முடியல சார். ஆமா, இந்தியன்ஸ் இல்லையா, டைமுக்கு எதுவும் ஆகாது. வேஸ்ட் ஃபெலோஸ். நீயும் இந்தியன் தானே? என்னது பிளான் சார்? ஜோக்கா? என்ன இது? ஸ்விம்மிங் பூல். பின்ன தண்ணி எங்க? இதான் ஜோக்கு. இது பேஸ்மெண்ட், இது கார் பார்க்கிங் ஏரியா, இது அபார்ட்மெண்ட்ஸ், இது ஸ்விம்மிங் பூல். ஸ்விம்மிங் பூல் மேல எதுக்கியா? அவ்வளவு தண்ணி அங்க ஏத்தணும்னா எவ்வளவு கரண்ட் ஆகும்? கீழ் ஃபுளோர்ல வையே. கீழே பில்லர்ஸ் குறுக்க வரும் சார். பில்லர்ஸ் குறுக்க வந்தா எடுத்துறியா? பில்லர்ஸ் இல்லனா பில்டிங் இடிஞ்சிடும் சார். உண்மை சார், பில்லர்ஸ் இல்லாம பில்டிங் கட்டுற முறைய இன்னும் யாரும் கண்டுபிடிக்கல. நீ கண்டுபிடி, லட்சக்கணக்கான சம்பளம் வாங்கிட்டா சரியாயிடும்னு நினைக்கிறியா? மேடம் வரலையா சார்? ஏன் நான் வந்தா இடைஞ்சலா? இல்ல நான் போடுற கொஸ்டினுக்கு பதில் சொல்றதுக்கு கஷ்டமா இருக்கா? ஆமா சார். எதுக்கியா என்ன கண்டா பயப்படுறீங்க? ஒண்ணு இல்லையா, வீக்கெண்ட்ல என் பையன் கல்யாணம் இல்லையா? மேடம் அந்த கல்யாணம் வேற பிஸியா இருக்கா, என்ன போக சொன்னா? எனிவே நீங்க எல்லாரும் வரீங்கல்ல? வர்க் டைட்டா இருக்கு. அப்படின்னா எம்டி பையன் கல்யாணத்துக்கு கூட வரமாட்டியா? ஓவர் ஆக்ஷனா? வர சார். மறுபடியும் பயந்துட்டா. உட்டோஜி சுகல்தோஜி உட்டோஜி. என்னையா? என்ன? உங்க மாமா நல்ல சம்மந்தம் அனுப்பியிருக்காரு. அவங்க ஃப்ரெண்டோட ரிலேட்டிவா, கியூட் குஜராத்தி. உன்னை கொஞ்சம் பாக்க சொன்னாரு. சம்பந்தமா? என்ன இது அர்த்தம் இல்லாம? உன்னோட மாமா பாக்க சொன்னாங்க, நாங்க என்ன செய்யறது? நாங்க என்ன செய்யறது?
கியூட் குஜராத்தி. முதல்ல இவனுக்கு பிடிக்கணும். என்னடா எனக்கு பிடிச்சிருக்கா? கீழதான் இருக்கா? நீ போய் பாத்துக்க, இல்லனா உங்க மாமா ஃபீல் பண்ணுவாரு. ஏய் கம் ஆன் கம் ஆன் கெட் ரெடி கம் ஆன். கொஞ்சம் சும்மா பி பி பி. ஹலோ, என்ன அது? அவங்க சம்பிரதாயம், கண்ணில் பார்த்தவங்க எல்லா காலையும் விழுவாங்களா? இல்ல, கட்டிக்கு போற புருஷனுக்கு மட்டும். என்ன, எதுவும் பார்க்காமலே புருஷன் மர மாதிரி பொண்ணு எதிரில் நிக்க வச்சுட்டு ஒண்ணுமே தெரியலங்கிற. அங்க என்ன தெரியுது? அது வந்து கல்யாணம் ஆகுற வரைக்கும் அவங்க முன்னணி எடுக்க மாட்டாங்களா? கல்யாணம் ஆனதும் நான் பார்த்து பயந்துட்டா? அதே முகமுடிய கண்டினியூ பண்ண சொல்லலாம். இங்க பாருங்க, ஐ கான் டூ ஆல் திஸ். எக்ஸ்கியூஸ் மீ, மணி குஜராத்தி ஷவானி பிஜி கி விஜி லாங்குவேஜ் நீ ஆப்டே. அந்த பொண்ணுக்கு குஜராத்தி தவிர வேற எந்த லாங்குவேஜும் வராது. பின்ன எப்படி? என்ன அது? லேர்ன் குஜராத்தி 30 டேஸ். அப்படின்னா கத்துக்கிட்டு கல்யாணம் பண்ணிக்கலாம். செஞ்சுக்கிட்டு கத்துக்கலாம். இம்மி போக்கியாமே. 1 மினிட். அனைபித்து போக்கியமே. ஹலோ, ரெண்டு பேரும் என்ன பேசுறீங்க? அப்படின்னா அவளை உனக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்ன. கையில புக் இருக்குன்னு ரொம்ப துள்ளாத. யா, அதெல்லாம் முடியாது. அவளை வெளியே போ சொல்லுங்க. நீங்க எப்படி திடீர்னு சொன்னுக்கு நல்ல ரொமான்டிக் பிளேஸ் காட்டலாம் நினைச்சா. அவ இன்னும் எங்க பத்மா வீட்டுக்கு போனும் ஒரே இடம். எனக்கும் இங்க வர வேலை இருந்தது, வந்துட்டேன். நாளைக்கே கிளம்பணுமா? அதான் அன்னைக்கு சொன்னேன், எங்க மாமாவோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் வந்துட்டு இந்தியாவில் செட்டில் ஆகணும்னு. அந்த வேலையில முடிச்சுட்டு 1 வீக்ல வருவேன். பின்ன கல்யாணம் எப்ப? அதான் பஸ் கன்ஃபியூஷன். பானு நான் இஷ்டம்னு சொல்றா, ஆனா கல்யாணத்துக்கு மட்டும் டைம் கேட்கறா. எதுக்கு தெரியல. ஆனா சாவித்திரி என்கிட்ட ஒரு விஷயம் சொன்னான். என்ன? அதிகமாகுது. இப்ப எப்படியோ ரெண்டு பேரும் சேர்ந்து எக்ஸாம்க்கு போறீங்க. நீ பவன் கிட்ட ஏதாவது பேசணும்னு நினைச்சா அது எல்லாத்தையும் அங்கேயே பேசிட்டு திரும்பி இந்தியாக்கு வரும்போது எங்களுக்கு ஒரு நல்ல வார்த்தையை சொல்லணும். எங்களுக்கு நீயும் பவனும் ஒண்ணுதாமா. உங்க ரெண்டு பேர்ல யார் வேதனைப்பட்டாலும் கஷ்டம் எங்களுக்கு தாங்கிறதுனால நல்ல முடிவா சொல்லுமா? இது அம்மா விஷயம். பவனு என் கல்யாணத்துக்கு ஓகே சொல்லுவாளோன்னு எக்ஸைட்டிங்கா இருக்கிற மாதிரி எங்க நோன் சொல்லிடுவாளன்னு பயமாவும் இருக்கு. வெளியில சாதாரணமா இருக்கிற அவ லைஃப்ல எவ்வளவு சீரியஸ்னஸ் இருக்குன்னு இப்போதான் எனக்கு தெரியுது. நீ ஒன்னும் கவலைப்படாத, அவளை ஐ லவ் யூ சொல்ல வைக்கிற பாரு. வேண்டாம் பாஸ். ஏன்? என் மேல இருக்கிற காதலோட ஓகேன்னு சொல்லணும். யாரோட கட்டாயத்தினாலே சொல்லக்கூடாது. ஐ அண்டர்ஸ்டாண்ட். ஆனா நான் சொல்றேன், நீ திரும்பி வரும்போது உனக்காக காத்திருந்து ஐ லவ் யூ சொல்லுவா பாரு. தேங்க்யூண்ணா. வெல்கம். உங்களெல்லாம் விட்டுட்டு போறதுக்கு எனக்கு மனசே இல்ல பாஸ். அப்படின்னா இருந்தல? ஐயோ, நிறைய வேலை இருக்கு. டைம் ஆயிடுச்சு, சீக்கிரம் வாங்க. கம் ஆன் கம் ஆன். எங்க போனாலும் இந்த மாதிரி ஒரு ஆள் இருப்பாங்க போல இருக்கு. எப்படிதான் இவரை வச்சு சமாளிக்கிறீங்களோ? சிஸ்டர் நிலைமை யோசிச்சு பாரு. பாவம் தான். வாங்க கம் ஆன். போனதும் போன் பண்ண. ஓகே ஓகே. ரைதா நீ வா. பாய். ஓகே பாய். நான் உன்னை விட்டு ரொம்ப தூரம் போறேன். எப்படி ஜாலியா இருக்க? சோகமா இருக்க மாதிரி ஆக்ட் ஆகுது பண்ணு. ஓகே பாய். பானு, நான் வரத்துக்குள்ள உன் மனசுல என்ன இருக்கோ அதை நீ சொல்லணும். எசனாலும் சரி, நானும் பரவாயில்ல. வேண்டாம், நான் யோசிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் வேணும்னு சொல்லு. பாய். எஸ் சார், எஸ் சார், ஐ வில் டெஃபினெட்லி டீல் திஸ், டோன்ட் வரி. ஹாய் லக்கி. பால் குடி. நீ தினமும் பால் குடிக்கிறதே இல்ல. இவ்ளோ கஷ்டப்படுறதுக்கு பதில் கல்யாணம் செஞ்சுக்கலாம்ல. கல்யாணம் செய்யறதை விட டை கட்டுறதே பெட்டர். அட, இப்பதானே மாத்தி வச்ச, மறுபடியும் ஏன் அங்கேயே வைக்கிற?
பத்மாவுக்கு அது அங்க இருந்தாதான் பிடிக்கும். அவ இல்லைனாலும் நீ எவ்வளவு நல்லவன் கார்த்திக். இவ்வளவு லேட்டாவா தெரியுது? நான் ஆபீஸ்க்கு வரட்டா? நான் போனா தானே? ஏ இன்னைக்கு எங்க இம்சராஜோட மகன் கல்யாணம். இம்சராஜ் யாரு? இருக்கான் ஒருத்தன், எங்க பாஸ். அவனுக்கு ரெண்டு பொண்டாட்டி, இங்க ஒருத்தர் இந்தியாவில ஒருத்தர். ஆல்ரெடி மகன் இருக்கிற எங்க மேடமா வலையில போட்டுக்கிட்டு கம்பெனிக்கு ஓனரா எம்டி ஆயிட்டான். எங்க மேடம் ரொம்ப நல்லவங்க, அவங்களுக்காக சும்மா இருக்க. அவனும் அவன் கண்டாவை ஜோக்குகள். அப்புறம் என்ன, இந்த கல்யாணத்துக்கு கூட்டிட்டு போ. பானு நான் போறதே போரு, இதுல நீ வேற வரியா? உனக்கு போர் அடிக்காம பாத்துக்கறேன். நான், லக்கி, அனிதா, அண்ணா எல்லாரும் போலாம். மாப்பிள்ள வரமாட்டான், வராம போனா இங்க ஓவரா தண்ணி அடிச்சிடுவான்னு. அவளும் வரமாட்டான், போனா நம்ம மூணு பேர் தான் போனோம். அப்ப என் ஸ்கூல் உன் டீச்சரை கட்டிக்கிட்டாவது உன்னை நான் பாஸ் பண்ண வைக்கிறேன். ஓகே ஜாலி. குட் மார்னிங் சார். குட் மார்னிங், ஐ எம் கிரி ஃப்ரம் மங்களகிரி. சார், இந்த ரூட்ல ஏதாவது ட்ரெயின் வருமா? இங்க ட்ரெயின் வருமா? எப்படி சார் சொல்ல முடியும்? பில்டிங்கே பொத்துக்கிட்டு விமானம் வரும்போது இந்த ரூட்ல ட்ரெயின் வராதுன்னு என்ன சாதிச்சு? ஒன் செகண்ட். ஓகே சார், ஒரு செகண்ட் ஆயிடுச்சுங்க. அதுக்கு ஒரு செகண்ட் ஆனவன பேசலாம்னு சொன்னீங்களே. என்ன பேசுறது? வாங்க காஃபி சாப்பிட்டுக்கிட்டே பேசலாம். நான் காஃபி குடிக்க மாட்டேன். சரி, டீ சாப்பிட்டுங்க. டீ என்ன எனக்கு அலர்ஜி. அட்லீஸ்ட் பால். பால் கூட குடிக்க மாட்டேன். சின்ன வயசுல எங்க அம்மா கிட்ட பால் கூட குடிக்கல, போதுமா? டப்பா பாலா? கேலே கூட அதேதான் சார். நான் பிறந்த உடனே எங்க அப்பா எங்க அம்மா விட்டு போயிட்டாரு. பணம் இல்லைங்கிறதுக்காக எங்க அம்மா என்ன? நீங்க என்ன இப்போ விட போறீங்க? குட் ஜோக். ஜோக் இல்லங்க, சீரியஸா சொல்றேன் சார். நீங்க ஏதோ டென்ஷனா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ, கரெக்டா புரிஞ்சுக்கிட்டீங்க. இந்த மாதிரி இருக்கும்போது கண்ணை முடிக்கணும் சார். கண்ணை முடிக்கணுமா? ஆமா சார், நாம டென்ஷனா இருக்கும்போது இப்படி கண்ணை முடிக்கிட்டு ஒன்னுல இருந்து பத்து வரைக்கும் கவுண்ட் செஞ்சா டென்ஷன் ஆட்டோமேட்டிக்கா ரிலீஸ் ஆயிடும் சார். உங்களை யாரோ கூப்பிடுறாங்க. என்னையா? என்ன யாரும் கூப்பிட மாட்டாங்க, அவ்வளவு தைரியம் யாருக்கு இருக்கு? யாருங்க நீங்க? பாத்தீங்களா, அஞ்சு நிமிஷம் என் கூட பேசிக்கிட்டு இருந்தவங்க என்ன பத்தி தெரிஞ்சுக்கணும் நினைக்கிறீங்க இல்லையா? நான் இப்பவே வரேன். நானும் வரேன். பர்சனல் சார். எப்ப வருவீங்க? எவ்வளவு நேரத்துல வருவீங்க? ஏழு எட்டாயிரம் நிமிஷங்கள்ல வரேன். ஏழு எட்டாயிரம் நிமிஷத்துல? வாங்க, எல்லாரும் உங்களுக்காக வெயிட் பண்றாங்க. டின்னர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சாரி சார், நீங்க எவ்வளவு கிரேட் பர்சன் தெரியாம. ஓகே, தட்ஸ் ஆல் ரைட். உண்மையிலேயே தப்பெல்லாம் அவந்துதான் சார். அவ உங்களை பத்தி சீப்பா சொல்லாம இருந்திருக்கணும். ஓகே, இட்ஸ் ஆல் ரைட். ஓகே, ஹலோ. ஹே பானு, எங்க இருக்க? இங்க உங்க எம்டி விக்ரம் சார் கூட இருக்கேன் சார். ஹி வாண்ட்ஸ் டு சே சாரி டு யூ. என்ன சொல்றா எங்க ஹிம்சராஜ்? என்னதான் எனக்கு சம்பளம் கொடுக்கற முதலாளியா இருந்தாலும் அவன் பேச பார்த்தா ஒரே சிரிப்பு தான் வருது. அவனும் அவன் கடி ஜோக்கும். பெரியவனா? எப்படியானா? ரெண்டு கல்யாணம் செஞ்சுக்கிட்டதாலயா இல்ல உடம்பு வளர்ந்ததாலயா? அவனை மட்டும் எங்க மேடம் கட்டிக்காம போயிருந்தா எங்க ஆபீஸ் கிளர்க் போஸ்ட் கூட தேரமாட்டான் தெரியுமா? மிஸ்டர் கார்த்திக், அட எங்க ஹிம்சராஜ் மாதிரியே சூப்பரா இம்டேட் சேரியே. நான் தான் ஹிம்சராஜ், சாரி உங்க எம்டி சார். நாளைக்கு காலையில ஆபீஸ்ல வந்து என்ன பாரு. வேலை இருக்க இல்லையா சார்? மீட் மீ டுமாரோ இன் தி ஆபீஸ். ஓகே சார். வேலை முடிஞ்சது, வா போல. பாய் ஹிம்சராஜ். பாய். நமஸ்தே சார். அறுநூறு நிமிஷம் தான் இருக்கு, முன்னாடியே வந்துட்டேன் சாரி. பேசிட்டு இருக்கலாம் சொன்னீங்களே. கண்டிப்பா பேசணுமா? தேங்க்யூ சார், தேங்க்யூ.
உங்க ப்ராப்ளம் என்னன்னு சொல்லுங்க. மார்னிங் ஆச்சுனா வயிறு எல்லாம் கல்லு மாதிரி டைட்டா இருக்கு சார். அது என்கிட்ட ஏன் சொல்றீங்க? நீங்க தானே என்ன ப்ராப்ளம்னு கேட்டிங்க. நான் கேட்டது அது இல்ல. என்கிட்ட என்ன பேச நினைக்கிறீங்க? சொல்றதுக்கு என்கிட்ட நிறைய இருக்கு சார். நீங்க என்ன செய்றீங்க? ரேடியோ கேக்குறது, ஸ்டாம்ப் கலெக்ஷன், பென் ஃப்ரெண்ட்ஸ். நான் கேட்டது ஜீவனத்துக்கு என்ன செய்றீங்கன்னு. சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் சார். யார் யா நீ? ஏயா உண்மையிலேயே நீ என்ன பேச நினைக்கிற? எதுக்காக பேச நினைக்கிற? அது என்ன சார் அப்படி கேக்குறீங்க? ஈவினிங் ஆனா ஏன் இருட்டாகுதுன்னு கேட்டா என்ன சார் சொல்ல முடியும்? உனக்கு கல்யாணம் ஆச்சா? உன் வைஃப் உன்னை விட்டுட்டு போய் எத்தனை நாள் ஆச்சு? உங்களுக்கு எப்படி சார் தெரியும்? உன் கூட 5 நிமிஷம் பேசினா யாரா இருந்தாலும் ஓடி போயிடுவானுங்க. நீங்க எவ்வளவு பெரிய ஜீனியஸ் சார். சார் நெக்ஸ்ட் உங்க ப்ரோக்ராம் என்ன சார்? ஷாப்பிங். எக்ஸாக்ட்லி நானும் ஷாப்பிங் தான் பண்ணலாம்னு இருக்கேன். நீங்க என்ன வாங்க போறீங்க சார்? காய்கறி வெட்டுறதுக்கா? இல்ல மனுஷங்களை வெட்டுறதுக்கு. ஓகே நான் வரேன் சார். எப்ப? அது எனக்கு கொஞ்சம் டைம் வேணும் சார். அதான் எத்தனை மணிக்கு வரீங்கன்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டா பெட்டரா இருக்கும்ல. ஃபிக்ஸ் பண்ணிக்கணுமா? அது கொஞ்சம் கையேறுங்களே. அதுக்கு 6, 7, 8 கோடி நிமிஷங்கள் ஆகும். நான் வரேன் சாமி. ஸ்வீட் பாய். ஹாய். ஏய் என்னனே அந்த ஆளு சீரியஸ் எடுத்துக்கிட்டா எவ்வளவு ப்ராப்ளம் ஆகும் தெரியுமா? அனிக்கு குமார் அவ்வளவு டூ பண்ணாங்க, கண்டாவியா இருந்தது. அதை போய் அவங்க கிட்ட சொல்ல முடியுமா? எதுக்கும் ஒரு அளவு இருக்கு, தெரிஞ்சுக்க. என்ன சீரியஸா? வெரி சீரியஸ். ஐ டோன்ட் லைக் திஸ். சிட் டவுன். எனக்கு தேவையில்ல. வெரி குட். ஏய் உனக்கு? எனக்கு வேணும். சரி வா நம்ம சாப்பிடலாம். அல்சர் வந்து 2 வருஷம் ஆச்சு. சாப்பிட்டுட்டு இந்த டேப்லெட்ஸ் போட்டுக்கலன்னா ராத்திரியில வயிறு வலிக்கும், தூக்கம் கூட வராது. நீ சாப்பிடலன்னா இவன் சாப்பிட மாட்டேங்கிறான், இவன் சாப்பிடலன்னா நான் சாப்பிட மாட்டேன். நீ சாப்பிட்டு எங்களையும் சாப்பிட வைக்கிறியா இல்ல பட்னி கிடக்க சொல்றியா? உன் இஷ்டம். கொஞ்சம் தண்ணி குடி. இனி டேப்லெட் போட்டு சாப்பிடுங்க. ஓகே. உனக்கு அல்சர் இல்லையா? இல்ல கேன்சர் இருக்கு. இவ MBBS படிச்சு பாஸ் ஆனாலா இல்ல காப்பி அடிச்சு பாஸ் ஆனாலா? ஏ பனு, I'm sorry, I didn't mean this. I'm really, it's but I mean it. ஏ வானு, குளிர்ல என்ன பண்ற? சளி பிடிக்கும், வா உள்ள போலாம். எனக்கு சளி பிடிச்சா உனக்கு என்ன? அந்த சளியை எனக்கு எங்க ஒட்ட வச்சிருவியோன்னு பயம். ஆமா என்ன அவ்வளவு சீரியஸா இருக்க? ஃபியூச்சர் பத்தி. ஏய் அது நான் கொடுத்த ஸ்வெட்டர் தானே? அது ஜென்ஸ் போடுறது, உனக்கு வேற வாங்கி தரேன்.
ஒரு தடவை கொடுத்தது எதா இருந்தாலும் திருப்பி வாங்குறது கஷ்டம். Come again? Nothing. Okay, okay. நாளைக்கு காலையில கல்யாணம் இருக்கு, வா உள்ள போலாம். After a long time, நான் பானுவை பார்த்தேன், அவ்வளவுதான். ஷாக். எஸ், ஷீஸ் மை கைண்ட் ஆஃப் கேர்ள்னு தோணுச்சு. 15 இயர்ஸ்ல இருக்கிற நம்ம ஃப்ரெண்ட்ஷிப், இந்த ஊரு, நீங்க எல்லாத்தையும் மறந்துட்டேன். என்னாலும் சரி, பானுவை கல்யாணம் பண்ணிட்டு இந்தியாவில செட்டில் ஆகணும்னு தோணுது. ஆமா, 3-4 டேஸ்ல ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு அர்ஜென்டா நான் பானுவை போய் மீட் பண்ணி ஆகணும். ஐ லவ் ஹர் பானு. ஐ லவ் யூ பானு. ஐ லவ் யூ பானு. ஐ லவ் யூ. பானு, ப்ளீஸ் கம். There is an Indian girl, number one dancer, waiting for you to dance with you. Please come here. Sorry, man. Hey, I'm not interested. Don't say. Someone come on, to us. Come on. Hey, please come. மெஹபூபா, லவ்பர்ட்ஸ் என்ன அம்மப்பா, டோன்ட் வரி ஓ பாப்பா, சக்சஸ் தான் ஓ பாப்பா. மெஹபூபா மெஹபூபா, லவ் எல்லாம் நோனுப்பா, ஃபுல் டென்ஷன் வேணாப்பா, சாலிட வாடாப்பா. மெஹபூபா மெஹபூபா, லவ்பர்ட்ஸ் என்ன அம்மப்பா, டோன்ட் வரி ஓ பாப்பா, சக்சஸ் தான் ஓ பாப்பா. Change the beat. மே
mehbooba mehbooba love ella no no pa full tension vena pa jaane da wala pa mehbooba mehbooba love batte naam pa don't for you papa sakta sawa papa வருவேன் உங்களை விட அதிகமா கராட்டா செய்வேன் ஓகேயா ஹாய் கமிங் Something to munch. Okay. Okay. Come fast. I will. Hey, innum Banu varala. Na paathittu vattuma. Seri po. நீ அங்க போனா இருக்கிற எல்லா சாக்லேட்டையும் சாப்பிட்டுருவேன் நானே போறேன். நோ 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 ஜஸ்ட் ஜஸ்ட் செகண்ட் ப்ளீஸ் 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 டோன்ட் டூ எனி திங் ஹே மாறலாம்
வேணும்னு சொல்றா. ஆனா கல்யாணத்துக்கு மட்டும் டைம் வேணுங்கிறா. ஒரு தடவை கொடுத்தது எதா இருந்தாலும் திருப்பி வாங்கறது கஷ்டம். குட் மார்னிங் கார்த்திக். நோ தேங்க்ஸ். டேக் தி பிரிண்ட் இமிடியட்லி. கார்த்திக் டை. வேண்டாம். ஹாய் குட்டி பாய். இவன் ஸ்கூலுக்கு போகலையா? நீ கூட ஆபீஸ்க்கு போக வேண்டாம், எல்லாரும் சேர்ந்து ஆர்பர் போலாம். எனக்கு ஆபீஸ்ல நிறைய வேலை இருக்கு. லக்கி நீ போய் பேக் எடுத்துட்டு போ. அவன் பிரின்சிபல் ரொம்ப ஸ்ட்ரிக்ட், நீ தப்பா நினைக்காத. வாடா, டைம் ஆச்சு, வா. பை. அட்லீஸ்ட் ஈவினிங் வந்து கூட்டிட்டு போறீங்களா? பாக்கலாம். ஹலோ. ஹாய், நான் தான். என்ன செஞ்சிட்டு இருக்க? சாரி பானு, இங்க எம்டி கூட இம்பார்ட்டன் மீட்டிங் நடக்குது, நானே உனக்கு அப்புறமா போன் பண்றேன். ஓகே. போலாமா? எங்க? சிவில் ஸ்கொயர். உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண போல இருக்கு. அனிதா கூட போலாம்ல? நீ வரியா, நான் தனியா போட்டுமா? தனியா போறது சேஃப் இல்ல பானு. இரு, அனிதாக்கு போன் பண்றேன். ஓகே, பாய். ஹே, நான் பாத்துக்கிட்டு இருக்கேன். ரொம்ப டென்ஷனோட என்ன தேடுறியே? அவ்வளவு பிரியா இருந்தா முதலே கூட வரலாம்ல. நிஜமா நான் கண்ணுல படலன்னா என்ன செஞ்சிருப்ப? அழுதுருப்பியா? என்ன செஞ்சிருப்ப? வண்டியில. ஐ வாஸ் ஜஸ்ட் ஜோக். வண்டியில ஏறு. ட்ராப்பர் இன் தி ஹவுஸ். என்னாச்சு? உன்னுடன்
காதலும் சொல்லது உனக்கென்று ஏனோ கசப்பானதே. யுகங்களில் வாழ்ந்திடும் இதம் உலகத்தை மாற்றிடும் காதலின் குணம் சொற்கமும் காதலின் கீழிலே இதானையோ. நீ சுவை மாறலாம் தேவன் மொழி சுவை மாறுமா, நிலாதிசை மாறலாம் காதல் நதி திசை மாறுமா. டாடி பானு ஆண்டி போறாங்கண்ணா, அவங்கள போக வேணா சொல்லுங்க டாடி. ஆண்டி இருக்கிறது இந்தியாவில் இல்லையா, இங்க எப்படி இருப்பாங்க? பரவாயில்ல, நம்மளும் இந்தியாவுக்கு போலாம், பானு ஆண்டி கூடயே இருக்கலாம். பானு ஆண்டினா உனக்கு இஷ்டம் இல்லையா? இஷ்டம்தான், பானு ஆண்டினா எனக்கும் இஷ்டம்தான். ஆனா அவங்க பவனுக்கள் கூட வந்தாங்க இல்லையா, பவனுக்கள் கூட தான் போகலாம். தாய்மாகுது, பானுவை கூப்பிடுங்க. ஏய் பவன், பேக் பேக். பவன், கல்யாணத்துக்கு என் கிஃப்ட். இப்ப எதுக்கு நான் கொடுக்குறீங்க, கல்யாணத்துக்கு வரும்போது கொடுக்கலாம்ல. சாரி பவன், ஓ கல்யாணத்துக்கு வர முடியாது. ஐ ஹாவ் வெரி இம்பார்ட்டன்ட் ஒர்க் இன் யூகே, 3 months ஜாப். ஐ எம் சாரி. அப்ப எனக்கு இது வேண்டாம், நீங்களே வச்சுக்கோங்க. பிளீஸ் பவன், ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். ஹலோ பாஸ், நீங்க ஏதோ மனசுல வச்சுட்டு பேசுறீங்க, ஒழுங்காவது என்னன்னு சொல்லிடுங்க, இல்லைன்னா நான் வாங்கிக்க மாட்டேன். ஓகே ஓகே, நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம். மரியாதையா போயிடும். சொன்ன ரிதமே இல்லன்னு, நீ டான்சர் ஆகுறது இம்பாசிபிள். கொஞ்சம் ஹெல்ப் பண்ண சொல்லுங்களேன். பாவண்டா, சொல்லி குடுறா. நான் எத்தனை பேரை தயார் பண்றேன்? ஏய் இவர் நம்ம வீட்டு மாப்பிளடா, சொல்லி குடுறா. ஓகே, நான் ஈவினிங் என்னோட பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ தரேன், அத பார்த்து டெய்லி 2 hours பிராக்டிஸ் பண்ண. அப்படியே வரலனா தேர மாட்டேன். தேங்க் யூ சார். ட்ரை பண்ணலாம், ட்ரை பண்ணலாம். குட் லக், வாங்க. டு கம். ஹாய் பானு, என்ன ஒரு டல்லா இருக்க? நீ ஏன் இந்த மாதிரி டல்லா இருக்கன்னு எனக்கு நல்லா தெரியும். என்கிட்ட கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டனால இருந்து இப்படி டல்லா இருக்கிறத நான் பாத்துட்டு தான் இருக்கேன். உனக்கு மட்டும் இல்ல பானு, நிறைய வயசு பொண்ணுங்களுக்கு இந்த மாதிரி நிலைமை வரது சகஜம்தான். என்ன, நாளைக்கே இந்த பைத்தியக்காரன கல்யாணம் பண்ணிக்கிட்டு நாளையில இருந்து உனக்கு துணிகளை துவைக்கணும், சமையல் பண்ணி போடணும், காலம் முக்கணும், மூடு வந்தா அமுத்தம் கொடுக்கணும், இன்னும் ஏதோ செய்யணும். மேரேஜ் ஒண்ணு ரொம்ப டென்ஷனா இருக்குல்ல, இதெல்லாம் செய்யறதுக்கு உனக்கு ப்ராப்ளம், எல்லா வேலையும் நானே செய்யறேன். கல்யாணத்துக்கு மாப்பிள்ளையும் வந்திருந்தா ரொம்ப நல்லா இருந்தது. வெளிநாட்டுக்கு போகணுமா, வர்றது கஷ்டம் சொன்னாரு. வரவழைக்கணும் நினைச்சா எப்படி வரவழைக்கலாம்? ஆமா, என்ன என்ன புரியலையா? எனக்கு உடம்பு சரியில்லை, ரொம்ப சீரியஸா இருக்குன்னு சந்திரனோட சம்பந்தி. எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்க மாப்ள. பாவம், உங்க மாமாவுக்கு தான் ஹார்ட் அட்டாக். டாக்டர் கொஞ்சம் சீரியஸ் தான் சொல்றாங்க, வயசானவர்ல உங்களையும் பேரனையும் பாக்கணும்னு ஆசைப்படுறாரு. நீங்க எப்படியாவது ஒரு தடவை வந்துட்டு போனீங்கன்னா. ஓகே, நான் உடனே கிளம்பி வரேன்.
இதாண்டா நடந்துச்சு? ரொம்ப சீரியஸா இருக்காரு. நான் போய் சொன்னதுனால ரொம்ப கோவர் பாரு நினைக்கிறேன். வணக்கங்க. வணக்கம். அவங்க இப்படி பொய் சொல்லி உங்களை வரவழைச்சிருக்காங்கன்னு எனக்கு இப்பதான் தெரியுது தம்பி. அவங்க சார்பா நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கறேன். ஐயோ, இதுல அப்போ அவங்களே கேட்க சொல்லட்டுமா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாங்க. எப்படியோ கல்யாணத்துக்கு வந்துட்டீங்க. இந்த நாளும் நீங்க எங்க கூடவே இருந்தீங்கன்னா எங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். சரிங்க. சரின்னு சொல்றீங்களே, ஒழிய முகத்துல அந்த கோபம் இன்னும் அப்படியே இருக்கு. இதான் செலக்ட் பண்ணிருக்கேன் டிசைன். ஆஸ் இட் இஸ் இதே டிசைன்ல நம்ம வீடு கட்டலாம். இது இன்டீரியர் டிசைன். உனக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லு. ஹலோ. ஹலோ பவன், கார்த்திகியா? வாவ் அண்ணா, ஹவ் ஆர் யூ? அது சரி, நாங்க கூப்பிட்டா மட்டும் வரமாட்டீங்க, அவங்க கூப்பிட்டா வருவீங்க. ஓகே ஓகே. பானு, ஷீ இஸ் வெரி ஃபைன். இங்கதான் பக்கத்துல இருக்கா. மிஸ்டர் லக்கி. ஆஹா அண்ணா, சீக்கிரம் வாங்கண்ணா. பிளீஸ், வெயிட்டிங் ஃபார் யூ அண்ணா. ஓகே, பை. கம் ஃபாஸ்ட். இப்ப யார் கூட பேசிட்டு இருந்தீங்க? கார்த்திகிட்ட. இப்போ வந்த வரல, அங்கிருந்தே போன் பண்ணாரு. பெட்ரூம் 20. கூல் யார், கோபி எங்க வீட்டுல தான் இருக்காரு. கொஞ்சம் அங்க போயிட்டு வந்தது. எப்படி இருக்க பானு? காதலுங்கிறது கண்ணு மண்ணு தெரியாம வரக்கூடியதுன்னு நீங்க தான் சொன்னீங்க. எனக்கும் அதே நடந்திருக்கு. ஆனா ஒரு மட்டும் தெரியும், லைஃப்ல நானா யாரையாவது இஷ்டப்பட்டு காதலிச்சிருந்தா பவன் கூட இஷ்டப்படாது. காதலிக்கிறது உனக்குத்தான். நானா உனக்கு இஷ்டம் இல்லையா? நீ ரொம்ப நல்லவ பானோ. உன்னை வெக்கிறவங்க யாரும் இருக்க மாட்டாங்க. கேள்வி பதில் இல்ல. நீங்க என்ன காதலிக்கிறீங்களா சொல்லுங்க. காதலிக்கிறதுக்கிட்ட மனசு மட்டும் பண்ணோம். கல்யாண பணிகளுக்கு இருக்கும் வேணும். இந்த விஷயம் தெரியாம நான் ஒரு தப்பு பண்ணேன். அந்த தப்ப சரி செய்யறது மறுபடியும் நான் இன்னொரு செய்யும் வேத பிரகாரம் செய்ய மாட்டேன்.